கலாட்டா பிரசன்ஸ் ஆக்டர் தீபக் தின்கர் மீட் அண்ட் ரீட் ஹாஸ்பிட்டாலிட்டி பாட்னர் கோல் மைண்ட்ஸ் ஹோட்டல் கோயம்பேட் ரைஸ் சார் ராய் சார் சுர்ஸ் பென்ஷாஸ் நீட் விலை நம் விளம் நான் நீட் இல்லையூ கிரீம் இந்த விலையில் நிறைய இந்த தரும் உங்கள் ஜெய்சந்திரன் டெஸ்டைல்ஸ் வர்க்கிங்கிட்டு தீபக் வஸ் ரியாலி குட் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் எல்லாருக்குமே தெரியும் ஃபைவ் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆஃப் ஜேனி அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை ஸோ வீ ஆல் ஒரு லைக் அ ஃபேமிலி அண்ட் விட்வாஸ் ரியாலி குட் ஃபன் குமரன் சார் அண்ட் அந்த டீம் மொத்தமாவே ஸோ ஒரு அஞ்சரை வருஷம் வேலை செஞ்சிருக்கோம் அப்படின்ற போதே தெரியும் என்ன என்ன மாதிரி நாங்கள்லாம் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் எனக்கு தீபகிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டால் த வே ஹி மை டயலாக்ஸ் பிகாஸ் நான் ப்ராப்டிங்ல தான் எல்லாமே பேசுறேன் பட் நாட் டைம்

ஸ்ருதியானம் ரொம்ப தேங்க்ஸ் ஸோ அவங்க சொல்ல வேண்டியது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அவங்ககிட்ட அதே தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபினிஷிங்கில் கரெக்டாக சொன்னாங்க பார்த்தீங்களா உண்மையிலேயே ஸ்ருதி இஸ் அ ஃபண்டாஸ்டிக் பர்சன் என்ன சொல்கிறேன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க முன்னாடி படம்லாம் பண்ணிட்டு இருந்தது அப்புறமா சீரியல்னு வரும்போது ஐ திங்க் தெண்டல் வாஸ் அ ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் நினைக்கிறேன் ஸோ ஷி வாஸ் ரீட் ஸோ என்றைக்குமே ஒரு ஜோன்லேருந்து இன்னொரு ஜோனுக்கு வரும்போது ஒருத்தருடைய மனநிலைன்றது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஒரு படம் பண்ணிட்டோமே டக்குன்னு வந்து சீரியல் பண்ணுறோமே அப்படின்னும் போது அதுக்கான கம்போசிங் வந்து எடுத்துக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் யாராக இருந்தாலும் சரி ஸோ ஸ்ருதி வந்தப்போ ஸ்டார்டிங்கில் இருந்த ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸில் இருந்த ஸ்ருதி வந்து ஸ் அந்த கேரக்டரில் துளசியாக மாறினதுக்கப்புறமா ஃபீல் பண்ண ஆரம்பித்து வருவேன் அவ்வளோ பக்காவாக மோல்ட் ஆனாங்க இன்றைக்கும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு தென்ட்ரல் ஃபேன்ஸாக நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் அந்த நைன்டி ஸ்கிட்ஸுக்கு ஏற்படுத்தின ஒரு பர்டிகுலர் சீரியல் பார்த்திங்கன்னா அது வந்து தென்ரல் தான் ஸோ அந்த தென்ரலில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி சுற்றியோடு நடிச்சு அது ஒரு சூப்பர் ஹிட் பேர் ஆனதுக்கு வந்து கண்டிப்பாக ஐ திங்க் ஐ ஷுட் பிளஸ் மை தேங் தேங்க் மை ஸ்டார் சொல்லி ஸோ அது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு ரொம்ப ஹம்பிளான பர்சன் தான் ரொம்ப சிம்பிள் ரொம்ப சென்சிட்டிவ் அதாவது டக்குனு வந்து யாராவது கொஞ்சம் கோவம் பேசிட்டா கூட ஷிகட்ஸ் ஹர்ட் ஆகிடுவாங்க டக்குனு இப்போ இருக்க பொண்ணுலாம் எல்லாம் கிடையாது நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுவாங்க அப்போ இருக்க ஸ்ருத்திலாம் வந்து ஷிகட்ஸ் எமோஷ்னலி என்ன சொல்கிறது இப்போ இதாக அதிர்ந்து பேசிட்டா கூட ரொம்ப இதுவாகிடுவாங்க அப்படி ஒரு சாஃப்டான கேரக்டர் அவங்க ஸோ இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க நினைக்கிறேன் வந்த பொதுசில் அப்படி இருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் இப்போ ஒரு சீசன்ட் ஆர்டிஸ்ட் லிஸ்ட்டில் கேட்டிங்கன்னா ஸ்ருதி இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் சீசன்டு ஆர்டிஸ்ட் இப்போ மார்க் ஆண்டனி படத்தில் வர மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபோன் கிடைக்கிது ஒரு மூணு பேருக்கு நீங்கள் வந்து பாஸ்ட்டுக்கு போய் கால் பண்ணலாம் அப்படின்னா நான் சொல் நான் சொல்கிறேன் மூணு பேர் அவங்க கிட்ட என்ன கேட்பீங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லணும் நீங்கள் சொல்ல போகிறீங்களா மூணு பேர் டிடி அக்கா அவங்க கிட்ட அப்படியே கொஞ்சம் ரிவைன் பண்ணி அந்த டைமில் போய் நீங்கள் பேச போகிறீங்க இப்போ இப்போயும் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிக்கிறீங்க பட் இருந்தாலும் ஒரு சின்ன வயசு இருக்கும்ல அப்போ வேற மாதிரியான கான்வர்சேஷன் வேறு மாதிரி கேள்விகள் இருக்கும்ல ஸோ என்ன கேட்பீங்க அவங்க கிட்ட என்ன சொல்லுவீங்க டிடி கிட்ட நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தாலும் பேசினாலும் ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து என்ன நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் என்ன சாப்பிட்லாம் இதுதான் கேட்போம் ஜென்ரலாக பட் ஒரு விஷயம் ஐ கேன் ஆஸ்க் ஒன் திங் டு டிடி டிடி பார்த்தேன்னா நான் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா உடம்பு சரியாக பார்த்துக்கோ ஏன்னா வந்து நிறைய ஃபிசிக்கல் எயில்மெண்ட்ஸ் அவளுக்கு இருந்திருக்கு ரொம்ப ஆப்ரேஷன்ஸ்லாம் அண்டர் கவுண்ட் லாட் ஆஃப் பெயின் அண்ட் ட்ராமா ஸோ அதெல்லாம் வரக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இப்போ நான் யோசிக்கிறது அதுதான் அவளுக்கு வந்து டு வெரி குட் ஹெல்த்னு சொல்லிட்டு ஸோ உடம்பு நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு வார்த்தையாக இருந்திருக்கும் அந்த டைம்ல நீங்க கூட இருக்கும் போது இது எப்போவுமே சொல்லுவீங்களா ஒழுங்காக சாப்பிடு இது அப்படி சொல்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா அண்ட் அப்புறம் என்னோட அவள் ஆமாம் ஸோ அவ வந்து நான் என்ன சொல்றது அழகாக பார்த்துப்பேன் என்ன ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வந்தா கூட நான் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் நான் வந்து இப்போ இன்கேஸ் ஒரு ரெண்டு பேரும் ரூமில் உட்காந்துட்டு இருக்கோண்ணா மேக்கப் போட்டுட்டு ஒன்று நான் கொஞ்சம் அப்படியே டயர்டாக தூங்கணும்னு நினச்சேன் இங்கே 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 போடுத்து கூடா இங்கே இது பண்ணிக்கூடா நான் இங்கே சேரில் உட்காந்துக்கிறேன்டா ஸோ அந்த மாதிரி ஆரம்பிக்கிறதுலேருந்து எல்லாமே இஸ் வெரி வெரி கேரிங் பர்சன் அப்புறமா அவங்களுக்கு நிறைய நிறைய ஹெல்த் கண்டிஷன்ஸ்லாம் வந்து இருக்குது அப்போ நீங்கள் போய் அவங்க அவங்கள மீட் பண்ணி அவங்கள பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதா அவங்கள மீட் பண்ணி பேசுறத விட நான் அவங்க பாக்கும் போது எல்லாமே பேசிடுவோம் அதாவது ரொம்ப வருஷம் நாங்கள் வந்து டச்சில் இல்ல கூட இப்போ நான் ஃபோன் பண்ணி பேசினேன் அதுக்கு ஒன்னு ஃபோன் அடி சொல்லாதீங்க இப்போ நான் ஃபோன் பண்ணி பேசினா கூட கடைசியாக என்ன பேசி விட்டோமோ அதில் இருந்து ஆரம்பிப்போம்ல அந்த மாதிரி தான் நாங்கள் பேசிப்போம் இது எப்படா இருக்குது என்ன இருக்குது அப்படிலாம் இருக்கவே இருக்காது அப்புறம் என்ன என்ன பண்ணுறதுக்கா சரி அன்றைக்கி ஒரு எபிசோட் பார்த்து அவள் ஃபோன் பண்ணால் தான் சொல்லுவாள் டேய் அப்புறம் அதை எடுத்தோன்னே ஹலோன்றதுக்கப்புறம் அடுத்த வந்து டே அன்றைக்கி நான் அந்த ஒரு எபிசோட் பார்த்துட்டேன் ரொம்ப நல்லா பண்ணி எப்படிடா அது அப்படி அப்படி தான் ஆரம்பிப்பாங்க வழக்கமாக ஃபோன் பண்ணால் எப்படி இருக்கப்பா என்ன அதுன்னு பேசிட்டு அப்புறம் தான் ஆரம்பிப்பா அதெல்லாம் கிடையாது அது மாதிரி வெரி பர்டிகுலர் ஃபில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப வருஷம் டச்சில் நான் கூட பேச ஆரம்பித்த உடனே அன்றைக்கி என்ன விஷயமோ அதை பற்றி பேசுகிறதுன்றது வந்து அது தட் ஷோஸ் ஹவு டீப் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ்

ஸோ அப்படி இருக்கும் போது நான் நல்ல வேலை நான் ஆரம்பித்தது என்னுடைய ஸ்டார்ஸ் அது லக்கி ஸ்டார்ஸ்னால் என்ன என்னுடைய டைம் நல்ல டைம் வந்து நான் வந்து மின்பிம்பங்கள் கவிதாலியா அங்கே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் என்னுடைய கரியரு சமுதிர கணேஷர் அவருடைய டைரெக்ஷனில் ஒன் ஆஃப் மை ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சு ஸோ அப்படி இருக்கும் போது அங்கேலாம் லைவ் சவுண்ட் இப்போ இங்கே மைக் வச்சு பேசுகிறோம் இல்லையா இதே மாதிரி தான் நடிக்கும் போதையும் அந்த லைவ் தான் இருக்கும் அப்போது ஸோ ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இப்போ நான் வந்து அப்படி தொட்டுட்டேன்னா கூட ஒன் மோர் சொல்லுவாங்க அது எவ்வளோ பெரிய சீன் நடந்துட்டு இருந்தாலும் சரி ஒன் மோர்னா இது ஒரு காரணமா இருக்கும் நம்ம டயலாக் விடுறதுலாம் செகண்டரி தான் அப்போ நம்மளோட யோசனை என்ன இருக்கணும் ஃபர்ஸ்ட் டயலாக்லாம் அவ்வளோ தெளிவா மனப்பாடம் பண்ணியிருக்கணும் மனப்பாடன்றத விட டைலாக்ஸ் உள்ள வாங்கிக்கணும் அதுதான் மேட்டர் ஸோ அதெல்லாமே அந்த நாங்க அந்த மாதிரி ஸ்கூல்ல தான் இத்தனை வருஷம் சஸ்டெயின் பண்ண முடியுது ஸோ இன்னைக்கு வரவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு தெரியல எவ்வளோ பேருக்கு அந்த அனுபவம் கிடைக்கும்னு தெரில அந்த பிளெஸட் குரூப்பில் வந்து நான் ஐ ஐம் வெரி ஹாப்பி இன்றைக்கும் எனக்கு ப்ராம் பண்ணால் என்னால் எடுத்து பேச முடியாது மேபி ஏதோ அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது டக்கு டக்குன்னு இப்போ இன்னொரு ஆட்டி எல்லாம் எல்லோரும் ப்ராம்ட்டாக நம்மளும் சேர்ந்து டக்குன்னு இப்போ ஒரு சீன் டக்குன்னு பார்க்கல எடுத்து லைட்டு போகுது அப்படின்னு போது சொன்னாங்கன்னா அப்படியே கேட்டுக்கிட்டு சொல்லிவிடுவேன் இன்கேஸ் இன் கேஸ் அது ஒன்மர் போச்சுன்னா நான் அதுக்குள்ள உள்ளே மனப்பாடம் பண்ணுறேன் டக்குன்னு அப்படியே டேக் போகும்போது நான் என்ன ப்ராப்ளம் ஆனால் சொல்லி பேசிடுவேன் ஸோ நெவர் டேக் ப்ராம் ஐ ஷுட் ஐ ஐ வில் நெவர் டேக் ப்ராம்ட் அண்ட் தட்ஸ் ஒ ஆம் ஏன்னா அது கூட பண்ணலாம் அப்புறம் அதுக்கு நடிக்க வந்திருக்கு கரெக்டா இல்லையா ஓகே அது கூட பண்ணலாம் அப்புறம் நடிக்கணுக்கு என்ன வேலை ஐ திங்க் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன் சீரியல்ல வந்து பிராம்ப்டிங் இல்லாம வந்து அது ஒரு கலை தாங்க பிராம்ப்ட் வாங்கி நடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஆமா ஆமா ரொம்ப ஈஸி இல்ல எவனோ ஒருத்தன் சொல்றான் நான் பாட்டு இப்படி சொல்கிறேன் கேட்டு எனக்கு ஈஸியாக இருக்குது சொல்கிறது அது கிடையாதுங்க உணர்ந்து அந்த கேரக்டர் என்னவோ அப்போ தான் அவங்களோட எமோஷன்ஸ் கரெக்டாக வரும் உங்களோட ரியாக்ஷன் கரெக்டாக வரும் நீங்கள் ப்ராம்ட் வாங்கி பேசும்போது அவர் சொல்கிற ஒரு மாடுலேஷன் சொல்லுவார் ஆனால் அது மாடுலேஷன் இல்லைன்னா அவருக்கு வேறு வேலை என்ன அவர் சொல்லி ஆகணுன்றதுக்காக சொல்லிவிடுவார் அதை நீங்கள் மாற்றி சொல்லணும் அது நீங்கள் சரியாக பண்ணலைன்னா அது உங்கள் ஃபேஸில் மை மெயின் காட்டும் அது நிறைய இதில் மியூட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவன் ப்ராம்ப்ட் வாங்கியிருக்கான் இவன் ப்ராம்ப்ட் வாங்கலான்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளீன் தான் காட்டிட முடியும் என்னால் ஸோ தெர் இஸ் அட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் நம்மளாக பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது அடுத்தவங்களாம் சொல்லி பண்ணுறதுன்னு இன்னொன்று இருக்குது ஐ மீன் எங்களுடைய பேட்ச் எஸ்பெஷலி சஞ்சீவாக இருக்கட்டும் சஞ்ச ஸ்ரீயாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் தேவிபிரியாக இருக்கட்டும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இவ்வளோ இவங்க எல்லாமே வந்து நீலிமா நாங்கள்லாம் வந்து அந்த ப்ராம்டிங் பேட்சே கிடையாது ஆர்சி எங்கள் சீரியலில் பார்த்தீங்கன்னா ஆர்சி வாங்க மாட்டார் யோகி வாங்க மாட்டான் யோகிவெல்லாம் வாங்க ட்ரை பண்ண விட இப்போ நண்டையிலே கொட்டுவேன் அதனால் வந்து அவனும் வந்து என்ன சொல்கிறது ப்ராம்ப்டெலாம் வாங்காமல் தான் நடிப்பான் ஸோ ஒரு நாலஞ்சு பேர் நாங்கள் ப்ராம்ப்ட் தான் நடிப்போம் ஏன்னால் வி கேன் டூ இட் வை அன்னசர்லி இன்னோ ஆஸ்கிறோம் அப்படிங்க நம்மள லேசியாகிக்கணும் இருக்கிறது அந்த வேலை அதுதான் நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அதுதான் நம்மளுக்கு பேர் புகழ் தருது அதை வந்து நம்ம சின்சியராக பண்ணுன்றது தான் என்னோட தாட் ஐ டோன்ட் யூனோ ஐ கோ வித் மை தான் இத்தனை வருஷம் இருக்க முடியுது அதையும் சொல்லிடுறேன் ஓகே இப்போ நீங்க வந்து மூச்சுக்கு முன்ன ஒரு தடவை அந்த பேட்ச் அந்த ஜெனரேஷன் அப்படி சொல்லிட்டே இருக்கீங்க அந்த பேட்ச் அந்த ஜெனரேஷன்ல சொல்லுங்க நான் இந்த பேட்ச் இந்த ஜெனரேஷன் தான் இல்ல இல்ல என்ன கொஞ்சம் அப்படி லைட்டா எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கற அவ்வளவுதான் ஓ ஓகே சோ இப்போ நாங்க வந்து இப்ப இருக்கிற இப்ப இந்த ஜெனரேஷன் ஆங்கர்ஸ் அந்த ஜெனரேஷன் ஆங்கர் இந்த ஜெனரேஷன் ஆங்கர்க்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கணும்னா என்ன சொல்வீங்க டிப்ஸ் எதுமே கிடையாதுங்க இப்போ நாங்க when we started அந்த டைம்ல வந்து ரியாலிட்டி ஷோஸ்ன்றது புதுசு ஸோ வாட் வீ டிட் வீடு அப்போலாம் வந்து யூடியூப் கிடையாது வேறு ஷோஸ் ரெஃபரன்ஸ் பாருன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஷோஸ் ரெஃபரன்ஸ் பார்க்கணுன்னா ப்ராப்ளியாக டிவி டிவி வாங்கிட்டு வந்து பார்க்கணுமா என்னமோ எங்களுக்கு அந்த தாட்ஸும் கிடையாது இருந்ததே கிடையாது ஸோ நம்ம பேஸ் நம்ம செட் பண்ண தான் ஃபார்மேட் நம்ம பண்ண தான் டெம்லெட் அப்படின்னு இருந்துச்சு ஸோ அப்போ அந்த டெம்ப்ளெட் உருவாக்கினப்போ நாங்கள் என்ன பண்ணோமோ அதுதான் ஒரு ஷோ ஃபார்மேட்டாக மாறிச்சு ஸோ இன்றைக்கி இருக்கிற நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ அது மக்களுக்கு புரியுதா மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதான் டெம்ப்ளேட் அதான் ஃபார்மேட் முடிஞ்சு போச்சு ஜஸ்ட் பி யுவர் செல்ஃப் உங்களுக்கு என்ன ஃப்ளோவில் வருதோ அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இஸ் இட் முடிஞ்சு போச்சு சிம்பிள் மெம்பர்ஸ் வந்து கிரௌண்டடா இருக்கிறதுக்கு அவர் எப்படி அந்த ஹோல்ட் பேசிக்கலி நம்ம நம்ம வந்து எப்பவுமே ஒரு விஷயம் நம்மளே யோசிப்போங்க நம்ம வந்து ரொம்ப காமா இருக்கும் கம்போஸ்டா இருக்கும் கிரௌண்டடா இருக்கும்னு நினைச்சிக்கிட்டு இருப்போம் ஆனா நம்மளே அறியாம பக்கத்துல தான் சொல்லணும் டேய் நீ பண்ணுறது தப்பு உனக்கு அது கரெக்டாக தெரியலாம் பட் வெளி உலகத்து அது பார்க்கும்போது சில விஷயங்கள் தப்புனா தப்புன்னு சொல்கிறத ஏற்றுக்கிற மனப்பான்மை இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் பி கிரவுண்டட் சம்டைம்ஸ் வந்து நான் இல்லை கிடையாது ஸ்டார்டிங்லேருந்து நான் பண்ணுறது தான் கரெக்டாக நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன் பல வருஷங்கள் பண்ணியிருக்கேன் பட் அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா வந்து ஒரு ஸ்டேஜில் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் அப்புறமா டெய்லி பொண்டாட்டி சொல்லிட்டே இருக்கா ஸோ அதனால் கேட்டு கேட்டு திருத்தி மாற்றி கிரவுண்டடாக நம்மளே ஆக்கிக்க வேண்டியது தான் தீபக்கு பொறுத்த வரைக்கும் தீபக் லைஃப்பில் ஜெயிச்சிட்டாரா என்ன ஒரு ஃபீலிங் வருது இப்படி இப்படின்னு நான் கேட்டோடனே யாருமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிச்சதே கிடையாதுங்க ஜெயிக்கிறதே கிடையாது ஜெயிச்சிட்டோன்னு சொல்கிறது தப்பான விஷயம் ஏன்னா இன்னைக்கு ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நம்ம ஜெயிச்சிருப்போம் நாளைக்கு அதை தாண்டி இன்னொருத்தவங்க வேற விஷயத்தில் ஜெயிச்சிருப்பாங்க ஸோ அது ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணணும் ஸோ ஒரு நாளும் வி ஆர் ட்ரைங் ஹார்ட் சக்ஸஸ் வந்துச்சுன்னா அது வந்து டெம்பரரி சக்ஸஸ் தான் அந்த சக்ஸஸ் வந்துச்சுன்னா டோன்ட் கெட் இட் யுவர் ஹெட் நீட் விலகில நான் நீட்டை எதிர்க்கிறேன் குறைந்த விலையில் நிறைந்த தரும் உங்கள் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்